வணக்கம். கொங்குநாட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கோதுமை ரவையில வெஜ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, இது வித்தியாசமான டேஸ்டா சுவையானதா நல்லா இருக்குங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடைசட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. 2 பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காயும் சேர்த்துக்காங்க. கூட பிரிஞ்சி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா பொரியட்டும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க 1 வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அது கூட இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே 4 சின்ன வெங்காயம் 1-2 தட்டி எடுத்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. புதினா கொத்தமல்லி தழையை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த 1 தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் இது கூட சேர்த்துக்கிறாங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் தயிர் இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கமகமான மசாலா வாட வருதுங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட் பீன்ஸை சேர்த்துக்கிறாங்க. 1 சின்ன கப் அளவு கேரட்டு கூடவே பீன்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே சின்ன சோயா சுடு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. இப்போ காய்களாம் கொஞ்சம் வதங்கிருச்சுங்க. இனி இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரவைக்கு 1 கப்புக்கு 2 கப்பு வீதம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கேங்க. அதுக்கு 2 கொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சின்ன கொம்பில் இப்போது இந்த ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ரவையை கொட்டி கிளறிக்கலாம். இது நல்லா வேகணுங்க. இந்த தண்ணிக்கும் ரவைக்கும் கரெக்டாக இருக்கும். கோதுமை ரவை நல்லா கொதிச்சு வேகணும். இப்போ ரவை நல்லா கொதிக்கும் போது முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க. அதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 4 சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாங்க. இதை சிம்மில் வச்சு இப்படியே கிளறி விட்டு மூடி வச்சிடலாங்க. சரியாக 1-3 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை திறந்து பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய கோதுமை ரவை வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.